சுவாசிக்க முடியாமல் உயிரிழக்கவுள்ள இலங்கை மக்கள் வெளியான வகையில் தகவல். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 300 இளைஞர்கள் தொடர்பில் வெளியான புதிய செய்தி. இன்றைய எரிவாயு விநியோகம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. 2023 ஆண்டு ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த தயார், தேர்தல் ஆணையகம் அறிவிப்பு. வரம்பற்ற வரிச்சுமையால் எதிர்வரும் காலங்களில் மக்கள் சுவாசிக்க முடியாமல் உயிரிழக்க நேரிடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பேரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை நடத்தி திருடப்பட்ட பணத்தை பெற்று மக்களிடம் மீள வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். அதிக வரிச்சுமையை மக்கள் மீது சுமத்துவதை விடுத்து மக்களிடம் இருந்து கொள்ளியடிக்கப்பட்ட பணத்தை மீண்டும் திரைசறியில் சேர்ப்பதன் மூலம் வருமானத்தை பெறுவதற்கான வழிகள் குறித்து அரசாங்கம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். 79 டாலருக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய நிலக்கரியை 284 டாலர் என்ற விலையில் கொள்வனவு செய்துள்ளதாகவும், 63 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி குறித்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெற பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி திருடப்பட்ட பணத்தை மக்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அகதிகள் 300 மேற்பட்டோரை ஏற்றிச் சென்ற கப்பல் காற்றினால் தாக்கப்பட்டு பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமுக்கு இடையே கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக குரல் பதிவு ஒன்று வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் கடலில் மூழ்கும் நிலையில் இருந்து படகு ஒன்றில் இருந்து புலம்பெயர்ந்தோர் என சந்தேகிக்கப்படும் சுமார் 300 பேர் சிங்கப்பூர் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. படகில் இருந்த இலங்கை பிரஜையொருவர் இலங்கை கடற்படையினரை தொடர்பு கொண்டு தாங்கள் ஆபத்தில் இருப்பதாகவும், கொழும்பில் உள்ள கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு சிங்கப்பூர், வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் உதவியை நாடியதாகவும் தெரிவித்ததாக இலங்கை கடற்படை பேச்சாளர் இந்திகடி செல்வா தெரிவித்தார். இந்நிலையில் படகில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டு வியட்நாம் நோக்கி அழைத்துச் செல்லப்படுவதாக சிங்கப்பூர் அதிகாரிகள் இலங்கைக்கு அறிவித்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கப்பலில் இலங்கையர் ஒருவர் 20 மட்டுமே இலங்கை கடற்படையினருக்கு உத்தியோகபூர்வமாக தெரியும். இருப்பினும் இனையவர்கள் ஜார் என்ற விடயம் வியட்நாமில் தரையிறங்கிய பின்னரே கண்டறியப்படும் என கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். எரிவாயு விநியோகம் தொடர்பில் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் என லிட்ரோ நிறுவனம் நுகர்வோருக்கு அறிவித்துள்ளது. 3 எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாக இன்று முதல் எரிவாயு விநியோக நடவடிக்கைகள் வலிமை போன்று இடம்பெறும் எனவும் நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாசாங்கு செய்யும் நோக்கில் சிலர் எரிவாயு இருப்புகளை மறைத்து செயற்படுவதாகவும் அவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று காலைக்குள் 120,000 சிலிண்டர்கள் சந்தைக்கு வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக முதித பீரிஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் ஆணையகத்திற்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 2023 ஆண்டில் 2023 ஆண்டின் முற்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தும் இலக்குடன் ஆணையகம் தனது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என தேர்தல் ஆணையாளர் எஸ் ஜே புஞ்சிகேவா தெரிவித்தார். வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் இருப்பதால் தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகள் முடிவடைந்ததுடன் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு தங்களுக்கு நிதி பிரச்சனை எதுவும் இல்லை என்று புஞ்சிகேவா மேலும் கூறியுள்ளார். அக்டோபர் 31 திகதியன்று அரசியல் அமைப்பின் 21 திருத்த சட்டத்தில் சபாநாயகர் கையொப்பமிட்டதன் மூலம் அனைத்து சுயாதீன ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் புதிய தலைவர் மற்றும் இயக்குநர்கள் அரசியல் அமைப்பு பேரவையால் நியமிக்கப்படும் வரை இடைக்கால அடிப்படையில் சாதாரண பணிகளை தொடர சுயாதீன ஆணைக்குழுக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன என புஞ்சிகேவா தெரிவித்தார். கடந்த மாத இறுதியில் 2022 வாக்காளர் பதிவேட்டை தேர்தல் ஆணையாளர் சான்றளித்து முடிந்துள்ளது. செப்டம்பர் 30 தேதிக்குள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களின் பெயர்களை கொண்ட துணைப்பட்டியலை தயாரிப்பதில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. இதன்படி 2022 ஆண்டில் வாக்காளர் பதிவேடு நவம்பர் நடுப்பகுதிக்குள் முடிக்கப்படும். இதனையடுத்து 2023 ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த முடியும் என புஞ்சிகேவா மீண்டும் தெரிவித்துள்ளார். சுவாசிக்க முடியாமல் உயிரிழக்கவுள்ள இலங்கை மக்கள் வெளியான வகையில் தகவல். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 300 இளைஞர்கள் தொடர்பில் வெளியான புதிய செய்தி.
இன்றைய எரிவாயு விநியோகம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. 2023 ஆண்டு ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த தயார், தேர்தல் ஆணையகம் அறிவிப்பு.